எட்டு கஞ்சி சிங்கிள் சைஸ் கார்டு ஓட்ட போகிறோம். இது எப்படி ஓட்டுறது, எப்படி சின்ன சைஸை ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. மாஸ்டர் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி யூனிட்டில் வச்சுருக்கேன். க்ரீன் யூனிட்டில் க்ரீனும் மஜந்தா யூனிட்டுக்கு வச்சுருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து மஜந்தா வச்சுக்குவாங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மாஸ்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த சென்டர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்கும், அந்த பெரிய கோட்டில் எப்போவுமே அந்த ஏரோ மார்க் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ரெண்டு சைடுமே அந்த ஏரோ மார்க்கில் தான் இருக்கணும். இது வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த அளவுக்கு அந்த கேப் இருக்கும், லீகல் சைஸ் மாஸ்டர் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த சைடு கரெக்டாக அந்த எட்ஜ் டு எட்ஜ் கரெக்டாக வச்சிடணும். கரெக்டாக வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்கேனர் போட்டு டைட் பண்ணால் போதும். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்னா, ஓவராக டைட் பண்ணி அந்த அந்த ஸ்லிப் ஆகிற அளவுக்கு அதை பண்ணி விட்டாதான். அதனால் வந்து ஒரு மாதிரி லைட்டாக டைட் பண்ணாலே போதும், அது க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா உள்ளே இருக்க நர்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதனால் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு மாஸ்டர் மாட்டிட்டேன், அடுத்த மாஸ்டர் மாட்ட போகிறேன். இது மஜந்தா யூனிட்டில் மாட்டிட்டேன், இப்போ க்ரீன் யூனிட் மாட்ட போகிறேன். எப்போவுமே ரெட் லாக் போட்டுட்டு தான் இன்ச் பண்ணணும். ரெட் லாக் போட்டால் தான் மிஷின் வந்து ஸ்லோவாக இன்ச் ஆகும். ரெட் லாக் போடாமல் போட்டாக்கா கை மாட்டிக்கும் மிஷினில். இதுவும் அதே மாதிரி தான், கரெக்டாக சென்டர் பண்ணி அந்தந்த லெவலில் கரெக்டாக வச்சு மாட்டணும். அதை நம்ம சென்டர் கரெக்டாக பண்ணுறதால என்ன ஆகும்னா, நமக்கு ரெண்டு கலர் போடும்போது பிரிண்டிங் சீக்கிரமாக உட்காந்து. இதுவும் அதே மாதிரி ஒரு முறை தான் டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட் பண்ணால் மர போயிடும். இப்படி கையால் பிடிச்சிக்கிட்டே விடணும், அப்போ தான் மாஸ்க் வந்து கிராச்சஸ் ஆகாது. இப்போ ரெண்டு மாஸ்க்கு மாட்டிக்கணும், ரன் பண்ண போறோம். இது வந்து எப்படின்னா, எப்பவுமே சென்டரா வச்சுக்கணும். இஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆறு முறை தான் இதை ஃபுல்லா அந்த பக்கம் தள்ளி விட்டணும். முற்ற அளவுக்கு தள்ளிட்டு 1, 2, 3 அதே மாதிரி இதையும் முற்ற அளவுக்கு தள்ளிட்டு 1, 2, 3 அந்த அளவு வச்சுட்டா சைடுடைய அளவு வந்து ஒரே மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, இது கீழே வந்து ஒரு ஹைட் ஏற்றுறது, ஆன் பண்ணிட்டியா, ஹைட் ஏற்றுறது ஹைட் இறக்குறது. இதை என்ன பண்ணால் லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம குனிஞ்சு பார்த்தா இந்த ஒரு ஹைட் ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு அளவுகள் தெரியும். அதில் வந்து 1, 10 mm, 10 mm அதாவது 4வது கோட்டிலேருந்து 3வது கோட்டில் வச்சுக்கணும். 3வது கோட்டில் வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு 30 cm அந்த கிரிப்பர் மார்ஜின் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த யூனிட்டை செட் பண்ண மாதிரி இந்த பக்கம் வந்து இதுக்கும் ஒரு இடத்துல இருக்கும். ரிவர்ஸ் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டு மிஷினு, ரிவர்ஸ் பண்ணாமல் கரெக்டாக இதுலேயும் பார்த்தா 3வது கோட்டு கீழே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், அதை வந்து கரெக்டாக 3வது கோட்டுக்கு நேராக வைக்கணும். நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். திரும்பி அதை கலர் உட்கார வச்சுட்டு கரெக்டா அந்த சின்ன அளவுக்கு வச்சுட்டு சைடு வந்து சொல்லுங்க, வேலை தெரியும் அந்த வேலை தெரியும்ன்றதால அதை கொஞ்சம் கட்டு கட்டுன்னு சொல்றேன். கரெக்டான அளவு வச்சுக்கணும், கரெக்டான அளவுல இந்த சைடு வந்து கரெக்டான இதை வச்சுக்கிட்டு தேவை அந்த இடத்துக்கு மட்டும் அந்த வேலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு
ஸ்லோவாக சுற்றி மிஷின். அப்போ கவரேஜ் நான் பண்ணி ஒரு போர்டு ஒன்று வச்சு பார்க்கணும். ஒரு போர்டு ஒன்று கரெக்டாக எண்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த ரன்னர் வந்து கரெக்டாக அது மேலே வச்சு, ரன்னர் வந்து கரெக்டாக அது மேலே வச்சு அதை இடிக்கிற அளவுக்கு வைக்கணும். இதை வச்சுட்டு அந்த சைடெல்லாம் கிட்ட தள்ளி வச்சுக்கலாம். எல்லா ஜாபுக்குமே நம்ம வந்துட்டு அனுப்பிச்சுன்னா வரணும், அனுப்பிக்காமல் ஜாப் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி பெல்ட் எல்லாம் கிட்ட நெருங்கிட்டு நீர் கிட்ட தள்ளி கலர் வந்து ஒன்றுமா ஓரளவுக்கு அது இதுவாக உட்காந்து. ஸோ இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து ரெடி பண்ணணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீனு கொஞ்சம் இறக்கணும், ரெட்டு கொஞ்சம் இறக்கணும், அப்படி இருக்குது. அது கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் சைடில் போகணும். மஜந்தாயுக்கு அவங்களுக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டு கண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதால இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கு, கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி வரும் மாதிரி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்னு. இன்னும் இந்த இடத்துல ஒரு இடத்து இந்த இடத்துல இந்த இது கொஞ்சம் அப்படி கிராஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால மைல்தாங்கிட்ட இப்படி கிராஸ் எடுக்கணும், இப்படி எடுக்கணும். பண்ண மாட்டாங்க, கரெக்டா பண்ணுங்க, இல்லாட்டியும் மாஸ்டர் வேஸ்ட் ஆயிடும். செட் பண்ணியாச்சு, டாப் செட் பண்ணி கிராஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதுதான் கடைசியா ரிசல்ட். வெளிச்சத்துல கிளிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்
கிளச் இறக்கி அப்படியே போடலாம். எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இது ஆஃப்ல இருக்கும்போது ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளச்சியே போடலாம்.